தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாற்றி நாடகமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியாக வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தம் ஏற்பட்ட நிலையில் ஏற்பட்டு இருக்கீங்களா என்ன சொல்லுங்க? யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரத்தவர் மத்திய அரசு பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நடக்கிற மத்திய அரசில் தான் 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுப்பிச்சு நீங்கள் தான், நாங்கள் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெயரை சொல்லக்கூடாது, இல்லை வெளியில் இருந்தால் 1 ஆண்டு காலம் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது அவர் இலாக்கா அல்லாத அமைச்சராக அப்பொழுது இருந்தார். அப்போல்லாம் மத்திய அரசு பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைச்சர்கள் இடம்பெறவே இல்லை. ஆனால் நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க மத்திய அரசில், அதனால தான் இந்த கேள்வி எழுது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்களை வைத்து பேசுங்கள் என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு மத்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதை ஊரறியும் உலகறியும். அதே நிலைப்பாட்டோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு இந்திய குடிமக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சவாலுக்கு எதிராக சிஏஏக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுமா என்ற ஒரு கேள்வி நாங்கள் கேட்கின்றோம். இதையே சொல்லி சொல்லி நீங்கள் நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்கள் தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாற்றி நாடகமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியாக வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தம் ஏற்பட்ட நிலையில் ஏற்பட்டு இருக்கீங்களா என்ன சொல்லுங்க? யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது நீங்கள் வெளியெடுப்பு செஞ்சீங்க, என்ன சொல்லிங்க? இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மத்தியிலே இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இந்த அதிகாரம் மத்தியில் தான் இருக்குது, மாநிலத்தில் அல்ல. தமிழகத்தினுடைய வருவாய் வரவினங்களை நாம் பார்க்கின்ற நேரத்தில் பெரும்பாலாக 2 அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. ஒன்று டாஸ்மார்க் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், இன்னொன்று பெட்ரோல் டீசல் வாட் வரி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். இவை சுமார் 70,000 கோடிக்கு வந்து விடுகிறது. வரி இல்லாத வரவுகள் வெறும் 15,898 கோடி தான் வந்திருக்கிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களே, நான் பல முறை இந்த அவையில் நிதிநிலை அறிக்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிதி பற்றாக்குறை எப்படி கடைப்பிடிக்கப்படுகிறது, கையாளப்படுகிறது, வருவாய் பற்றாக்குறை எப்படி கையாளப்படுகிறது, கடனுடைய அளவு எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதெல்லாம் நான் தீர நல்ல விளக்கமாக சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதே நீங்கள் கேள்வி கேட்கணும் தான் என்னுடைய பதிலும் அதுவாகத்தான் இருக்கும். மத்திய அரசு நிதி பற்றாக்குறை நம்முடைய மாநிலத்திலேயே உள்நாட்டு மொத்த உற்பத்தி மதிப்பில் 3% கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் இருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்திட்டே வர்றோம். ஒரே ஒரு வருஷம் 2016-17 வந்து கூட போச்சு, அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. உதய திட்டத்தின் கீழே அது 22,000 கோடி ரூபாய் வந்து நம்ம மாநிலத்தினுடைய பொறுப்பாக ஏற்க வேண்டியிருந்தது. அதற்குரிய வட்டி 1776 ரூபா கோடி ரூபாய் வருஷம் கட்ட வேண்டியிருக்கு. அதனால் வந்துச்சு, அதுக்கு வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டில் வந்து திருத்தம் கொண்டு வந்தோம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், அது அதோடு முடிஞ்சிச்சு. இப்போ எந்த வருஷமும் நாங்கள் நிதி பற்றாக்குறையை வருவாய் பற்றாக்குறையை 3% மேலே கொண்டு போகல. கடன் அளவும் 25% கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இருக்குது, அதையும் கடன் அளவும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதற்காக வந்து நீங்கள் கேட்டீங்க நேற்று, அதான் வாங்கப்படுகிற கலவு மூலதன செலவுக்கு மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னீர்கள். சரியான வாதம் தானே அது. ஆனால் மூலச்செலவுக்கு செலவழித்தது போக மீதம் இருக்கின்ற வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு செலவழிக்கிறோம். வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் மூலச்ச பணிகளுக்கும் செலவழிக்கும் பொழுது நம்முடைய உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகின்ற பொழுது பொருளாதார நிலை உயரும். பொருளாதார நிலை உயரும்போது நம்முடைய வருவாயும் உயரும். இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை நம்முடைய அரசினுடைய செயல்பாடு இருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில் கூட 2009-10, 10-11 2 ஆண்டுகளிலும் 3% மிகாமல் மிகைப்படுத்தி 3.38 என்ற அளவிற்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸிடாக இருக்குது. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. அப்போ வந்து நிதி பற்றாக்குறையை உதய திட்டம் வந்ததுனால தான் எங்களுக்கு வந்து மேலே போச்சு, அதுக்குன்னு இந்த வருஷம் போகலை. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். மாண்பு உறுப்பினருக்கு நான் வேண்டிக் கொள்வது, நிதி பற்றாக்குறையோ வருவாய் பற்றாக்குறையோ கடன் அளவோ காரணங்கள் வந்து சரியான காரணங்கள் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம்.